குட் மார்னிங். டுடே செஷனில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளாக் அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஆட் ஒன் அவுட். ஸோ நிறைய பிக்சர்ஸ் இருக்கும், அதுலேருந்து ஒன்று நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், சர்க்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், திங்ஸ் வந்து ஒரு த்ரீ திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதில் ரெண்டு பென் அண்ட் ஒரு பென்சில் இருக்குது. ஸோ இதில் பிக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதை எடுப்பீங்க? இதுவும் பென், இதுவும் பென், இது ஒன்று தான் என்னது பென்சில் இல்லையா? ஸோ ரெண்டு வந்து சேமாக இருக்குது, ஒன்று மட்டும் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்க திங்ஸை மட்டும் தான் என்ன செய்யணும், நம்ம பிக் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் எது? பென்சில். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ரிசன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸி ஆகிடும். ஓகே, ஸோ அகெயின் மேம், அகெயின் ஒரு த்ரீ கார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பிக்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கேரட், பொட்டேட்டோ, குக்கும்பர். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆட் ஒன் அவுட் எது? இந்த சவுண்ட்ஸ் வச்சு சொல்லி பாருங்கள், கேரட், பொட்டேட்டோ, குக்கும்பர். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ, கேரட், குக்கும்பர். ஸோ இந்த கேரட் குக்கும்பரில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், லெட்டர் என்ன சேமாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ சொல்லுங்கள், இதில் ஆட் ஒன் அவுட் என்ன? பொட்டேட்டோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பட்டர்ஃப்ளை, டொமேட்டோ, பனானா. பட்டர்ஃப்ளை, டொமேட்டோ, பனானா. ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் எது? இது ப, அப்படி தானே ப, இது டு. ஸோ இதுதான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்டில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஏஇஐஓயு இந்த வவல்ஸோட ரீகால் தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே அ ஏயோட ரீகால் பார்த்துட்டோம், அதாவது ஏஇயோட ரீகால் பார்த்தாச்சு. இப்போ ஐ, ஐயோட ரீகால் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஐ கூட இன்னொரு லெட்டர் சேர்ந்தால் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐயோட சவுண்ட் என்ன? ஈ. ஐயோட சவுண்ட் என்ன? இ, இம், இ, இம், இம். ஓகே, இ, டு, இட். ஓகே, இ, பு, இப். ஓகே, ஐ, இம், இட், இப். இந்த மூணு ரிலேட்டடாக உள்ள வேர்ட்ஸை வந்து என்ன செய்யணும், நீங்கள் ரீட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ அது போக ஸ்மால் லெட்டர்ஸ் ஏ டு இசட் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, ஃபுல்லாக நல்லா லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ அதையும் வீட்டில் வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.